பாராட்டணும். ஒரு பெத்த தாய்க்கு மேல ஒரு மனைவி இவ்வளவு செய்யறீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மனைவி அம்மையை உங்களுக்கு கொடுத்தது. பிள்ளைகளுக்கு என் கையில 10 ரூபா இல்லைன்னா கூட கடை வாங்கியாவது பிள்ளைகளுக்கு அப்படி தின்பண்டங்கள்லாம் தான் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நம்மளால எதுவுமே முடியாத ஒரு முருகனை கொடுத்தா கூட இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாத உட்காந்து இருக்கிறாங்க. ஏதோ என் பிள்ளைங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்காவது பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. வந்து இப்படியே இருந்தாலும் சரி, மெடிசன் சாப்பிட்டு அவர் எனக்கு உயிரோட இருந்தா போதுங்க, வேற எனக்கு எதுவுமே வேணாம். அவர் நல்லா இருந்தா எனக்கு போதும். என் குழந்தைங்களுக்கு ஒரு அப்பாவா இது இருந்தாவே எனக்கு போதும். வருமானமோ 300 ரூபாய் வருமானம்னா ஒரு 150 ரூபாய்க்கு மாத்திரையே வாங்குற மாதிரி இருக்குங்க. அதை வச்சு நான் எப்படி வீட்டு செலவு மெயின்டைன் பண்றதுன்னு 300 ரூபாய் சம்பாதிச்சா மாத்திரையே 150 ரூபாய் 200 ரூபாய் ஆயிருது. அந்த 100 ரூபாய் கூட நான் குழந்தைங்களுக்கு வாங்குவோம்னா, மளிகை ஜாமான வாங்குவோம்னா, வீட்டு செலவு பண்ணுவோம்னா. பள்ளிமலை முருகனே உங்களுக்கு துணையா வந்துருப்பார். கவலைப்படாத போறவங்க கூட உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து. நாமக்கல் மாவட்டம் பரமத்தியலூர் வட்டம் பொத்தனூரை சேர்ந்த இவர் கோபிநாத் நன்றாக பணிபுரிந்துள்ளார். பெயிண்ட் அடிக்கும் போது 2வது மாடியிலிருந்து மேலிருந்து கீழ் இவர் விழுந்து இடுப்பு கீழ் பகுதி அனைத்தும் செயலிழந்துள்ளன. இவருக்கு பெண் குழந்தை ஒன்றும் ஆண் குழந்தை ஒன்றும் உள்ளது. இவரை பார்த்துக் கொள்வதற்காகவே பெண் குழந்தையின் படிப்பை நிறுத்தியுள்ளனர். அவர் மனைவியும் வேலைக்கு செல்ல முடியாமல் இவரை பார்த்து கொண்டு தடுமாறி கொண்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகிறார். இந்த வீடியோவை பார்க்கும் யாராவது ஒருத்தவர்களுக்கு உதவ மாட்டார்களா என்ற எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை பதிவிட்டுள்ளேன். இவருக்கு உதவி செய்ய நினைப்பவர்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உதவி செய்யலாம். இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவோம். கால்கள் செயலிழந்த நிலையில் இருக்குது. தெரியல எந்த அதாவது இடுப்பு கீழே உள்ள பகுதி எல்லாமே செயலிழந்திருக்கு. உங்களுக்கு டியூப் போட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீ உங்களுக்கு வந்து எத்தனை குழந்தைங்கண்ணா? சரிங்க பாப்பா இருங்க. இப்ப பாப்பா இவங்க என்ன படிக்கிறாங்க? படிக்கலீங்களா மேல? மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வீட்டில் சாப்பாட்டு விஷயம் ஒண்ணுக்கு வருமானம் கிடையாது. சரிங்க. இப்போ மனைவி என்ன பண்ணுறாங்க? மனைவி வந்து ஏதோ கிடைக்கிற வேலைக்கே போவாங்க. 250 300 வாரத்தில் அது அப்படியே பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் வேலைகளும் இல்லை. 250 ரூபா சம்பளத்துக்கு வாரத்தில் ஒரு 4 நாள் தான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சம்பாத்தியத்தில் தான் உங்களோட லைஃபே போயிட்டு இருக்கு. பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் நமக்கு உதவி செய்கிறாங்களோ, யார் வேணாலும் உதவி செய்யட்டோம். உங்களுக்கு தன்னலம் தொண்டு நிறுவனம் சொல்லுவாங்க. அது இந்த வீடியோ பார்க்குற யாராவது மனசாட்சி உண்டு, ஒரு இவங்க கஷ்டப்படுறாங்க, இவ உங்களோட இதில் ஷேர் பண்ணுங்க. சின்ன ஒரு பங்களிப்பு இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த இதை சரி பண்ண முடியும்னு எதாவது சொல்லியிருக்காங்களா? கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு பார்த்ததுங்க. சரிங்க. அங்கே வந்து 40 வயசுக்கு மேலே ஆகிட்டாக்க முதுகு தண்டுவடை வந்து மனிதனுக்கு ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் முக்கியம். ஆமாம். வந்து அதே வந்து உங்களுக்கு 3 உடைப்பாக உடைஞ்சி அதை ஒட்ட வச்சு இந்த அளவுக்கு உங்களை ரெடி பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம். ஒன்றும் கிடையாதுப்பா, ஆண்டவனுடைய செயல் அப்படின்ட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி டாக்டருங்கெல்லாம் கைவிரிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட கிடையாது. சரி, இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதனால தொண்டு நிறுவனமாக இருக்கட்டும், அரசியல் சம்மந்தப்பட்ட யார் மூலியமோ ஒரு உதவி கிடைச்சா உங்களுக்கு நல்லதுன்னு தான் நான் நினச்சி இந்த பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு செலவுக்கு யாரோ உதவி பண்ணணும்? இன்னும் பெருசாகலாம் வேண்டாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், சாப்பாட்டுக்கு வழி பண்ணி கொடுத்தா கூட நீங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத உட்காந்து இருக்கிறாங்க. ஏதோ என் பிள்ளைங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்காவது பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இதுக்கு முன்னால் நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? பெயிண்டிங் வேலை தான். வாரம் ஒரு 4000 ரூபா சம்பாதிச்சிருப்பீங்களா? 3500 ரூபா சம்பாதிச்சிட்டீங்க. மாதம் 5000 ரூபா சம்பாதிச்ச ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு இல்லை. அந்த சுமை வந்து இவங்களுக்கு இப்போ வந்துருச்சு. ரெண்டு சும்மா குழந்தைகளையும் பார்த்துக்கணும், உங்களையும் பார்த்துக்கணும். இவங்களோட கஷ்டத்தை தீர்க்கறதுன்னா இவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு உதவி செய்கிறவங்க நினைக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நான் நம்பர் கொடுத்துருக்கேன். தம்பி வந்து எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. யார் மூலியமாவது எனக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணால் போதும். பார்க்குற ஒருத்தவங்க பார்த்தா கூட எனக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணால் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நினைக்கிறாங்க ஒரு வண்டியில் போயிட்டு வண்டி எதிர்பார்க்கறாரு. இவங்களுக்கு இந்த தொண்டு நிறுவனம் யாராவது இங்கே யாரும் உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்களா? இங்கே இத்தனை அரசியல்வாதி இருக்காங்க, இவ்வளோ இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குற யாராவது ஒருத்தவங்க மனிதாபிமானத்தோட கண்டிப்பாக என் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இவர் ரொம்ப முடியாமல் இருக்காரு. ஆக்சுவலாக இவர் வந்து 2 வருஷமாக படுத்த படுக்கையாகவே இருக்காரு. 2-3 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணிட்டாங்க, அது ஒன்றும் பண்ண முடியல. அவருக்கு தேவையானது என்னென்னா, எனக்கு வண்டி இந்த மாதிரி ஒரு சின்ன கிடைச்சா இந்த மாதிரி போகிறதுக்கு அதை வச்சு நான் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க, பையன் ஒருத்தவங்கன்னா 6வது படிச்சுட்டு இருக்கா.
இந்த படிப்புக்கான ஒரு உதவி ஏதாவது இருந்தால் பிள்ளைங்க செய்யணும், அது மாதிரி யாராவது உதவி பண்ணாலும் சரி, அவங்களோட நம்பரை நான் வேணால் காண்டாக்ட் கொடுத்துட்றேன், நீங்கள் இது பண்ணிக்கிங்க, கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நல்லதே நடக்கும், யாராவது ஒருத்தவங்க உதவி செய்வாங்க கண்டிப்பாக. நீங்கள் அந்த பழனிமலை முருகனே உங்களுக்கு துணையாக வந்துருப்பார், கவலைப்படாதீங்க. அந்த பாதயாத்திரை போகிறவங்க கூட உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு உதய வடிவேல் அது முருகன் பேரே வச்சுருக்காங்களா? எத்தனை படிக்கிறீங்க? ஆறாவதுன்னு. நல்லா படிக்கணும், அப்பாவுக்கு தான் முடியல, நீயாவது படித்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு பார்க்கணும். ஓகே, அப்போ நீங்கள் எத்தனை படிச்சிருக்கீங்க? இப்போ மறுபடியும் இந்த வேலை படிக்கணும் ஆசைப்பட்றீங்களா? என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? படிப்பு செலவுக்கு யாராவது உதவி பண்ணா மேல படிச்சு நீங்க மேல வரணும். என்னவா படிச்சு வரணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு வீடியோ பார்க்குற யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஒரு அடி வருங்கால அட்வொகேட்டாக வருவாங்க. படிப்பு செலவுக்கு இவரோட எனக்கு வீட்டுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு நல்ல எனக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணால் போதுங்க, இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க. நன்றி.